யோசுவா 1:7 வாசியுங்க. என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி, நியாயமான பிரமாணம், இட் இஸ் அ லா, இட்ஸ் அ பிரின்சிபல். லா என்று சொல்வது வெறும் சட்டத்திட்டங்கள் அல்ல. இப்போ ஒரு பொருளை தூக்கி மேலே போட்டோம்னா அது கீழே வருது. நியூட்டன்ஸ் லா, லா ஆஃப் கிராவிடேஷன், மேலே தூக்கி போட்டால் கீழே வருது. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள்னு சொல்கிறோம். எப்படி லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன், இட்ஸ் அ லா, இட்ஸ் அ பிரின்சிபிள். எப்படி ஃபிசிக்கல் லா, ஸ்பிரிச்சுவல் லா, கெமிக்கல் லாலாம் இருக்க மாதிரி ஸ்பிரிச்சுவல் லா, இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட், இந்த லா அப்படி தான் இயங்குதுங்க. இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட், தேவன், தேவன் உண்டாக்கின மனுஷன் எல்லாம் இந்த லா தான் இயக்குது. எப்படி நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டை, ஃபிசிக்ஸில் உள்ள லா இயக்குதோ, கெமிக்கல் லாஸ், மேத்தமெட்டிக்கல் லா, அதே போல் ஸ்பிரிச்சுவல் லாஸ், அது நியாயமான பிரமாணம். தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடம் மனதாயிரு. லெட் கம் வாட் மீ, ஐ வில் டூ ஒன்லி வாட் த லாஸ் இஸ். எதுக்கு பலன் கொண்டு திடம் மனதாக இருக்கணும்? இந்த லாவை அப்ளை பண்ணுவதற்கு. பலன் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயா. நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, ரொம்ப வயசாக நடந்து கொள்ளணும். இப்போ கடன் வாங்காத ஒரு லா, நீ அந்நியனுக்காக பிணைப்படாத, நீ அவனுக்கு ஷூரிட்டி போடாத ஒரு லா. இந்த லா படி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா புத்திமானாக இருப்பீங்க. நீ எல்லா இடத்துலையும், உங்கள் ஒர்க் ஸ்பாட்டில், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில், நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இந்த லாவை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். நீ புத்திமானாக நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாகனா, எப்பவுமே அதை பற்றி பேசிகிட்டே இருங்க. பிள்ளைகள்கிட்ட அதை பற்றி பேசுங்க. வீட்டில் அதை எழுதி போடுங்க. வெறும் வாக்கு தத்தமாக, கத்திருந்த வீட்டை ஆசீர்வதிப்பார், சீயோன் இருந்து ஆசீர்வதிப்பார், நான் போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், பிரியமானவர்கள், அதை மாத்திரம் எழுதி போடாதீங்க. பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி, இதை எழுதி போடுங்க. இதை பற்றியே பேசுங்க. கடன் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, வேண்டாம், கடன் வேண்டாம், இருக்கிறதில் சமாளித்து பார்ப்போம், சூரிச்சு போடலாமா, போடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அந்நியனுக்காக பிணைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு இருந்தால் ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா போட வேண்டாம். யோசிக்கிறோம், இல்லை ஷூரிட்டி போட்டு அவங்க கெட்டலைன்னா நம்ம கோட் கெட்ட தில்லு இருக்கணும். அது உதவி, அவன் கெட்டலாமல் போனாலும் பரவாயில்ல, நம்ம கெட்டலாம். அப்போ இது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, தட் இஸ் பவர் இன் டாக்கிங். எப்படியே பேசிகிட்ருங்க, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வாசிங்க. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும், லெட் தட் பி வ மெடிடேஷன், அதே பற்றி யோசித்து கொண்டு. அந்த வேர்டுக்கு ரைட் தமிழில் சொன்னால், நம்ம சென்னை தமிழில் சொன்னால் அதையே சொல்லி பின்னாத்திக்கிட்டு நைட் அண்ட் டே. நான் பைபிளில் கடன் வாங்காதுன்னு சொல்லியிருக்கேன், கடன் வாங்க மாட்டேன், என்ன போல பிற நேசிக்கணும், என்னென்ன இருக்கும். நம்ம வேறு விக்கிர பொருளாதார விக்கிரகாரதை நமக்கு வேண்டாம்,
நம்ம யார் மேலும் பகை வைக்கக்கூடாது. மனுஷ சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன்னு சொல்லியிருக்குது. நம்ம யாரையும் பகைக்கக்கூடாது. இதையே பினாத்திக்கிட்டுருங்க நைட் அண்டே, இதையே பினாத்தி கொண்டுருங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது உன் வழிகளிலெல்லாம் நீ சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது நல்ல வயசாக நீ நடந்துக்குவாய். இந்த பிரின்சிபிள்ஸை உன் வாழ்க்கையில நீ அப்ளை போய் சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஆனாலும் என் வைஃப்ட்ட போய் சொல்ல மாட்டேன். சண்டை வந்தாலும் வரலாம் போய் சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். காசு வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருக்குன்னு சொன்னால் அவர் பிடுங்கிட்டு போயிடுவார். என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் போய் சொல்ல மாட்டேன். அப்படி நடந்து கொள்வாயானால் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல், யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பர். நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. இதை பற்றி நீ திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி பைபிள் இருக்கா? இப்படி வேதத்தில் இருக்கிறத நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கு பாடலை பாடும்போது, பிரசங்கத்தை கேட்கும்போது, பைபிள் எப்படிலாம் இருக்கா? கடந்த நாட்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கும்போது உங்களுக்கு சுட்டி காட்டணும்னு தோணிச்சுது. இப்போ மனதில் வர்ற அப்படினால அதை சுட்டி காட்டுறேன். லெவிட்டிகஸ் சாப்டர் 5:1 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் அறிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இப்படி பைபிளில் இருக்கு. எத்தனை பேர் இதுக்கு முன்னால் வாசித்திருக்கீங்களோ தெரியலை. ஒரு தப்பு நடக்கு, ஏதோ ஒன்று நடக்கு, நீ அதை பார்க்குற, உனக்கு தெரியும் இவங்க தான் கீழே போட்டு உடைச்சாங்க, இல்லை இவங்க தான் இந்த தப்பு பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணுறாங்க? சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியால் இருந்து, அப்படி தெரிவியாமல் இருந்தாலே வேதத்தின்படி பாவம். நீ கண்டதையும் எனக்கு என்னப்பா, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நமக்கு எந்த வம்பு? சட்டப்படியும் அது தப்பு, இந்திய தேச தண்டனை சட்டத்தின்படியும் அது தப்பு, வேத வசனத்தின்படியும் அது தப்பு, அது பாவம் அப்படின்னு பைபிளில் போட்டு கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாமல் இருந்தால், இவன் தான் அதை தப்பு பண்ணா, இவன் தான் இதை பண்ணா, இவன் இப்படி ப்ராமிஸ் பண்ணா, நான் பார்த்தேன், அவன் ப்ராமிஸ் பண்ணதை நான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருந்தால் பாவமா? பைபிளில் போட்டு ஆராய்ந்து பாருங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் சூப்பர். அதனால பிசாசனை ஓல்ட் டெஸ்டமென்ட் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறான். வாசிங்க. அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். அறியாம ஒரு யோசிக்காம ஒரு அசுத்தமான மிருகத்தினுடைய உடலை தொட்டா அது அவனுக்கு பாவமாங்க. அப்படின்னா அசுத்தமான படத்தை பார்த்தா, அசுத்தமாக உட்காந்து கதை பேசுனா, பா பைபிளில் போட்டிருக்குங்க. பழைய ஏற்பாட்டில் அசுத்தமான ஒரு மிருகத்தினுடைய உடலை நீ தெரியாமல் தொட்டுட்டா கூட நீ தீட்டாயிடுவேன். கொஞ்சம் அவிக்குரிய பிராரமாக யோசித்துப்பார். அப்படியே ஒரு பேப்பரில் ஒரு அசுத்தமான படத்தை, இல்லை யூடியூப்பில் ஒரு அசுத்தமான படத்தை 2 நிமிஷம் பார்த்தேன், தெரியாமல் பார்த்துட்டேன். பாவம் அதான் பைபிள் ஆராய்ஞ்சி பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்க? அசுத்தமான ஒன்று நீ தெரியாமல் தொட்டால் கூட பாவம். அங்கே நியாயப்பிரமன் அவ்வளவு அருமையானது. வாசிங்க. அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவன் ஆவான். இவன் ஒரு பையன், ரொம்ப அசுத்தமான பையன்,
அப்போ அவன் கீழ்படியாத பையன், அவன்கிட்ட நீ ஃப்ரெண்ட் ஆகிட்ட, அவன் கெட்டவன் தெரியாமல் நீ ஃப்ரெண்ட் ஆகிட்ட, அது ஒரு அஃபெக்ட் பண்ணும். அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பேட் கேரக்டர், பாய்ஸோடு சேர்ந்து சுற்றுறவன், கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியே போகிறவன், ரொம்ப அசுத்தமான பிள்ளை. நீ தெரியாமல் அவ கூட பழகிட்ட, நீ தீட்டாயிடுவேன். நான் பெற்றோர்கிட்ட அன்பாக கேட்குறேன், பழைய ஏற்பாட்டை வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பொக்கிஷம் அது, பொக்கிஷம் அது. ஒரு அசுத்தமான மனிதனை தொட்டால் ஒருவன் தீட்டாவான் என்றால், ஒரு அசுத்தமான ஒரு பிள்ளை, அசுத்தமான ஒருத்தன், அவன் ட்ரக் அடிக்கிறான், நம்ம பிள்ளைங்க அவனோட கூட கிளா பழகுனான், அவனோட அப்படி ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க, எக்ஸ்கர்ஷன் போகிற, ஏ சும்மா கொஞ்சம் வயல் வச்சுப்பாருடா, நல்லா இருக்கும்டா வச்சுப்பாருமா, ஜாலியாக இருக்கும், அப்படியே பரலகம் வரைக்கும் போயிடலாம். அசுத்தமான ஒரு பிள்ளையை நீ தொட்டால் நீ தீட்டாவாய், அறியாமல் தொட்டால் கூட நீ தீட்டாவாயின்னு பைபிளில் போட்டு. அப்போ நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்க மாட்டேக்குமே, வாசிங்க. மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவனாவான். இப்போ நான் பதறி போய் ஒரு காரியம் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் வாங்க தம்பி. இவர் சொல்கிறார், இன்னைக்கு நம்ம சர்ச்சை கட்டிச்சுட்டு ஒரு நல்ல இயேசு படம் வந்துருக்கு போவோம் அப்படிங்கிறாரு. சரி பார்த்தா நான் வாரம் பார்த்தேன், பாஸ்டர் கேட்டால் ஊழியத்துக்கு போனோம்னு சொல்லிடுவோம், ஒரு இயேசு படம் தான் பார்த்தா நல்லாயிருக்கும் பார்த்துருவோம், கண்ணது வாரம் வாரம் இதே பிரசங்கம் போயிட்டு வந்துடும் பார்த்தா அப்படின்னு இவர் சொல்கிறார். நான் சரின்னு சொல்லிட்டேன், இவனை பதறி சரின்ட்டேன், ஒன்றுமே யோசிக்கலை. அப்புறம் ஐயோ, கிளாஸை கட்டடிச்சுட்டு தியேட்டரில் போய் படம் சர்ச்சை கட்டடிச்சுட்டு தியேட்டரில் போய் படம் பார்க்குறதா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு பதறிப்பி சொல்லிட்டேன், வாரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஐயோ தப்பு அப்படின்னு தெரியுது, நான் சொல்லிட்டேனே போகணும் அப்படின்னு போனாலும் தப்பு. இவர்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவர் எனக்கு டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்காரு, நான் இப்போ போகட்டாலும் குற்றம், அழுக்கத்தோடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே நம்ம அண்ணியும் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், தெரியாமல் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சரி, இவருக்கு ஒரு நன்மை செய்யணும், ஒரு ஹெல்ப்பு கேட்குறார். ஃபஸ்ட் அவங்களுக்கு அவசரமாக எனக்கு ஒரு 5000 வேணும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நல்ல காரியம். இப்போ நான் சொல்லிட்டு கொடுக்காமல் போனாலும் குற்றம், நன்மைக்கோ தீமைக்கோ நான் ஒரு ஆணை இட்டேன்னு சொன்னால், ஒரு வேர்டு கொடுத்துட்டேன்னு சொன்னால், அந்த வேர்டே எனக்கு விரோதமாக குற்றமாக மாற முடியும். தீமைக்கு எதுவாக நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை செஞ்சாலும் குற்றம், செய்யாமல் போனாலும் குற்றம், ஆண்டவர் தான் மன்னிக்கணும். நன்மைக்கு எதுவாக ஒரு வேர்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் செய்யாமல் போயிட்டேன்னா அது குற்றம். அவர் நான் பதறி ஒன்று சொல்லிட்டேன்னா அது தப்பாக இருக்குமானா, நான் ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு திருந்தி ஆகணும். பைபிள் இவ்வளோ அழகாக இருக்குங்க, வேதவசனம் இவ்வளோ அழகாக இருக்குது, ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 5வது வசனம் கூட வாசித்து ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு, இப்படிப்பட்ட ஒன்றில் ஒரு அசுத்தமான ஒரு மிருகத்தை, அசுத்தமான மிருகத்தை தொட்டுட்டோம், ஒரு அசுத்தமான படம் பார்த்துட்டோம், அப்படியே அந்த யூடியூப்பில் திருப்பும் போது ஒன்று அசுத்தமாக வந்துச்சு, அப்படி கொஞ்சம் நேரம் அதை உட்காந்து பார்த்துட்டோம், அறிக்கையிடு, பலி செலுத்து, அவங்க பலி செலுத்தணும், இயேசு நமக்கு பலியாக இருக்கிறார். இவ்வளோ அழகாக இருக்குது பழைய ஏற்பாடு, இதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தர் ப்ராமிஸ் கொடுக்குறோம், அந்த ப்ராமிஸ் நன்மைக்கு ஏதுவான ப்ராமிஸாக இருந்து அதை நீங்கள் தவறுனா குற்றம், தீமைக்கு ஏதுவான ப்ராமிஸாக இருந்து அதை செய்தாலும் குற்றம், செய்யாமல் போனாலும் குற்றம், மனம் பதறி வாய் விட்டுட்டீங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவன் குற்றமுள்ளவனாக இருந்தால் ஒரு முறை எலும்பி ஜெபம் பண்ணும், இருக்கிறதுக்கு எலும்பி நில்லுங்க.
கர்த்தத்தை கேளுங்க, ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்து பார்க்க எனக்கு கிருபை. ஒரே ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டுற இன்றைக்கி வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம், குறிப்பாக பிள்ளைகளுக்கு எவ்வளோ முக்கியம்னு குறிப்பாக காட்டியிருக்கிறேன். லேவியராகம ஆராய்ந்து பாருங்க, விபாகம் ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய பார்வையில் எது குற்றம்? நீ பதறி ஆணையிடுற, தேவன் பார்வையில் அது குற்றம். ஹலேலூயா. அந்த வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. ஊராபா நம்ம வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். ஊராபா நம்ம அன்றாடமே நம்ம வாசிப்போமானால் குண்டாமல் நடத்துவா. ஹலெலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹலெலூயா. வேத புத்தகம் கையில் வச்சுருக்கிறவங்க, இல்லை நான் டிஜிட்டல் பைபிள் ஒரு வேலை வச்சுருப்பீங்கன்னா கையில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஊராபானமாக பூஷணா தீன முக்கதமாக தீனமாக ஊரபான மாறவா குறைவற்றது. ஹலெலூயா, ஹலெலூயா. இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரி, எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வேதத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் பாடல்களை பாடும்போது, செய்தியை கேட்கும்போது, இன்னும் 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 வேத வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.